இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மிக முக்கியமான ஒரு ஸ்டாக் பற்றி நான் பார்க்க போகிறேன். அதுதான் யெஸ் பேங்க். பல கோடிக்கணக்கானவர் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு எப்போ அந்த இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை எடுக்கலான்னு காத்துக்கிட்டே இருக்கீங்க. அதை பற்றி இன்றைக்கி அனலைஸ் பண்ணலாம். என்னுடைய மார்க்கெட் கேபிட்டல் 49,402 கோடி, புக் வேல்யூ 13.84 பைசா, கரண்ட் ட்ரேடு ப்ரைஸ் 17.80 பைசா, ஃபேஸ் வேல்யூ 2, பிஆண்டி ரேஷியோ 68.72, என்னுடைய ப்ரைஸ் அண்ட் புக் ரேஷியோ 1.24, டிவிடெண்ட் ஈல்டு அப்படிலாம் எதுவும் கொடுக்கல. ஷேர் ஹோல்டிங் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் வந்து யாருமே இல்லை. அதாவது இந்த கம்பெனி யார் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அவங்களே இந்த ஷேரை வாங்கலை. அது ஒரு நெகட்டிவ். செகண்டு பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ், அவங்க வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க வந்து 24.46% வச்சுருக்காங்க. டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் 24.46%. ஃபொரிஜன் இன்வெஸ்டர்ஸ் 38.0%, 38% தான் வச்சுருக்காங்க ஃபொரிஜன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதர்ஸ்ன்னு சொல்லும்போது நம்மளுடைய பப்ளிக் அண்டு இவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவங்கெல்லாம் சேர்த்து 30% வச்சுருக்காங்க. ஸோ ப்ரொமோட்டர்ஸ் இது வைக்க எல்லாமே க்ரீன் கலர் தான். கரெக்டாக அது ஒரு சேஃப் ஃபார்மேட்டில் போயிட்டே இருக்குது. 30 மினிட்ஸ் ஒன் டே எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கிளியராக அக்யூரேட்டாக போயிட்டுருக்குன்னு தெரியும். ஸோ இது ஒரு பாசிட்டிவ் தான். பட் ஒன் டே வச்சு நம்ம கெஸ் பண்ண முடியாது. பட் ஆனால் ஒன் டேயில் 3.79%, ஃபைவ் டேஸில் அதே சேம் 3.79%, ஒன் மந்தில் பார்த்திங்கனாலும் ஓரளவுக்கு அது பாசிட்டிவில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. பட் 6 மந்தாக பார்க்கும்போது அது பாசிட்டிவ் இல்லை. ஸோ இந்த ஷேரை பொறுத்தளவில் மை ஒப்பீனியன், மை சஜஷன், யாருக்கெல்லாம் ப்ராஃபிட் கிடச்சிக்கோ அவங்க புக் செல் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க, ரொம்ப நாளைக்கு ஹோல்டு பண்ணாதுங்க. யாரெல்லாம் புதிய ஷேர் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, வாங்குகிறோன்னு நினைக்கிறவங்க இந்த ஷேர் வாங்காதுங்க, வேறு ஷேர் வாங்குங்க. அப்படி உங்களுக்கு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிருவங்க இந்த ஷேரை நீங்கள் வாங்கலாம். இதில் இன்வெஸ்ட் பண்ணி 10 வருஷம் வெயிட் பண்ணதை விட வேறு நல்ல ஷேர்லாம் வாங்கிட்டு அதோட ப்ராஃபிட் புக் பண்ணலாம். இது என்னுடைய சொந்த ஒப்பீனியன். இது வந்து நானே ரிசர்ச் பண்ணி எடுத்தது. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், அதில் அவங்கவுங்க விருப்பம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போல் வீடியோக்கள் வருவதற்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.